பிடிச்சதை சாப்பிட்ணும், மூணு வேளை சாப்பிட்ணும், நிறைய சாப்பிட்ணும், உடம்பு குண்டாகக்கூடாது, உடம்பு ஒல்லியாகவே இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. முடியுமா? கண்டிப்பாக முடியும். சித்தரிக்கப்பட்டது சிந்தனை என்றால் சிற்பமும் சிதைந்தாடும். எல்லாருக்கும் வணக்கம், சுந்தரம் முகேஷ். ஸோ முதல்ல நிறைய பேர் குண்டாக இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க நிறைய சாப்பிட்றாங்க அதனால தான் அவங்க குண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு பங்கு பார்த்திங்கன்னா, அவங்க மூணு வேளை நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க வந்து குண்டாக மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட காரணம். உடம்பு நம்ம குண்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கோன்றது சாப்பாடுன்றது செகண்டரி, பட் ஃபஸ்ட்டு விஷயம் வருது ஹார்மோன். உதாரணமாக சில பேர் கொஞ்சமாக சாப்பிட்டு குண்டாக இருக்கவங்க இருப்பாங்க, நிறைய சாப்பிட்டு ஒல்லியாக இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ நான் குண்டாக இருக்கேன், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது ஆனால் நான் ஒல்லியாகணும், எப்படி பண்ண முடியுமா, சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு ப்ரூவன் வழிகள் இருக்குது, அதாவது வந்து டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டு நிரூபணமான 11 வழிகள் இருக்குது. ஸோ அதை 11 சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. முதல் விஷயம், சாப்பாடு வந்து அவசரப்பட்டு அறக்க பிறக்க சாப்பிடாமல் பொறுமையாக மென்று சாப்பிடணும். ஸோ நீங்கள் பொறுமையாக மென்று சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் வயிறுக்கு. ஸோ இதுதான் முதல் விஷயம், சாப்பாடை வந்து நீங்கள் வந்து எப்பவுமே பொறுமையாக, உங்களால் எவ்வளோ பொறுமையாக மெல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக மென்று அதை நல்லா கூழாக்கி பொறுமையாக சாப்பிடுங்க. அடுத்து சின்ன தட்டு சாப்பாடுக்கு எப்பவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை தயார்படுத்திக்கணும்னா சின்ன தட்டில் சாப்பிட ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் வந்து பெரிய தட்டில் வந்து நிறைய இருந்தாலும் அது கொஞ்சமாக தெரியும், அது சின்ன தட்டில் கொஞ்சமாக இருந்தாலும் அது நிறைய தெரியும். ஸோ சில பேருக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வயிறு ரொம்ப நாளும் கண் வந்து ரொம்ப மாட்டுது, அவன் கண் ரொம்பல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளுக்கு வந்து வயிறு ரொம்பிடும் ஆனால் வந்து நம்ம கண் வந்து திருப்தி அடையாது. ஸோ அதனால் சும்மா வயிறு ரொம்பனதுக்கப்புறம் சாப்பிடுவோம் சில பேர், நானும் நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணுவேன், எல்லாருமே அப்படி தான். ஸோ அதனால் நீங்கள் சின்ன தட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்பு இழைக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம். ஸோ சின்ன தட்டிலனா நீங்கள் வந்து கொஞ்சமாக வச்சாலும் நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் மென்று சாப்பிட்றப்போ வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஸோ நம்ம இவ்வளோ சாப்பிட்டுட்டு. அடுத்து நிறைய ப்ரோட்டீன் உங்களால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிடணும். உதாரணத்துக்கு இந்த ஜிம் ட்ரெயினர் நீங்கள் ஜிம்ல போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாக்டர் கூட என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய ப்ரோட்டீன் எடுத்துங்க, ஒன்று நிறைய ப்ரோட்டீன் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டீன் எதுக்காக எடுக்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் உங்கள் ஹார்மோன் கூட சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகி உங்கள் உடம்பு வந்து இழைக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஸோ அதனால தான் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க உடம்புக்கு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுக்கணும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட் எதெல்லாம் பார்த்து அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க. அடுத்தது உங்கள் கண்ணில் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உங்களுக்கு ஆகாத பொருள் இருக்கும் இல்லையா, உடம்புக்கு ஒத்துக்காத உடல் பருமன் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது இந்த ஆயிலி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இதெல்லாமே நீங்கள் அதிக அளவில் எடுத்துக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்கள் பார்வையிலேருந்து தள்ளி வைக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒன்று வாங்காதீங்க, அப்படி வாங்கினாலும் வீட்டில் வேற குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பார்வையிலேருந்து அது வந்து விலகி போகிற மாதிரி பண்ணுங்கள், உங்கள் பார்வையில் அது படாத மாதிரி பண்ணுங்கள். இதுதான் முதல் விஷயம். அண்ட் இன்னொரு பெரிய பெரிய ஞானிகள் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரால் தான் என்ன சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, முடிவு பண்ண முடிஞ்சா, அவனை வந்து வேற யாரும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, அவன் வந்து அவன் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களால் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்றத உங்களால் முடிவு பண்ண முடிஞ்சு உங்களுக்கு எது வேணும் வேணாம் நீங்கள் தீர்மானி சாப்பாடு உணவுகளை நீங்கள் தீர்மானி சாப்பிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கீங்க அர்த்தம், உங்களை யாருமே வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்கள் சாப்பாடு நீங்கள் எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக. அடுத்தது ஃபைபர் அதிகமாக இருக்கப்பட்டு சாப்பிடணும். ஸோ ஃபைபர் வந்து ஃபஸ்ட்டு விஷயம், ஃபைபர் எதுக்காக ஃபைபர் அதிகமாக இருக்கப்பட்டு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் நீங்கள் அதிகமாக எடுக்கணும்னா டைஜஷனை ஸ்லோ பண்ணும். இது எப்படி ஸ்லோ பண்ணணும்னா, ஃபைபர் போயிட்டு உங்கள் வயிற்றில் ஒரு ஜெல் மாதிரி ஃபைபர் ஜெல்லாக ஃபார்ம் ஆகி அது உங்கள் டைஜஷனை ஸ்லோ பண்ணும். அண்ட் இந்த கான்ஸ்டிபேஷன் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களாம் ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் இந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்க உடம்பு இழைக்கணும்னு சொன்னால் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். அண்ட் ஃபைபர் எவ்வளோக்கு எவ்வளோ உணவு எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ நார் சத்து, அதாவது ஃபைபர் இருக்கக்கூடிய உணவு நிறைய எடுத்துக்கங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம், ஈஸியாக பண்ணலாம், எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். என்னன்னா தண்ணி நிறைய குடிக்கணும் ரெகுலராக, தண்ணி ரெகுலராக குடிக்கிறது ஒரு விஷயம், பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அது உங்கள் வெயிட் லாஸில் வந்து நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணணும். எப்படின்னா ஒரு ப்ரூவன் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வந்து 44% பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 12 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் வெயிட் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சு சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் தான், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ உங்களுக்கான சாப்பாடை நீங்களே வந்து போட்டு சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இவங்க வந்து உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ், இந்த ப்ராப்ளம்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தான் நிறைய வரும். ஏன்னா அவங்க கட்டாயப்படுத்தி சாப்பாடு போகிறதுனாலையும் அவங்களுக்கு விருப்பத்தை அத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தினாலேருந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சுகர் பேஷண்ட்லாம் முக்கியமாக அதனால தான் பாதிக்கப்படுறது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தெரியாமல் ஸ்வீட்டை கிட்ட நல்லா சாப்பிட்டு உடம்பு சிலன் படுத்துக்கிறது அந்த அதே விஷயம் தான். அதுவும் அங்கே போயிட்டுமே நல்லா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்காதிங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி நீங்களே உங்களுக்கான சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிங்க. அடுத்து சாப்பாடு சாப்பிட்றப்ப நம்மள பல பேர் இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், உதாரணமாக ஐடி எம்ப்ளாயிஸ்ன்னு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ நீங்கள் சாப்பிட்றப்ப எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் உங்கள் கண்ணில் இல்லாமல் சாப்பிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபோன் யூஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தியே கிடைக்காது. உங்களுக்கு என்ன தான் பிடிச்ச டிஷ், என்ன தான் ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாப்பிட தான் தோணினே இருக்கும், கண் வந்து திருப்தி படாது, சாப்பிட்டுட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதனால் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு
சாப்பிட்ற நேரத்தில் நல்லா பொறுமையாக மென்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வயிறு நல்லா ஃபுல்லான மாதிரி இருக்கும், மைண்டு செட் ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட்டு நல்லா மென்று நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக மென்று சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் உரம் கட்டி வச்சுட்டு சாப்பிட்ற மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 ஹவர் சாப்பிட்டீங்களா எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்டாலும். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்ற டைமில் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக நின்று மென்று முழுங்கி சாப்பிட்டு நல்ல தூக்கம், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் தேவை. அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுங்க, எப்பவுமே தேவையில்லாத விஷயம் மட்டும் குழப்பறதை விட்டுருங்க. அண்ட் நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கினாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ எதையும் போட்டு பெருசாக மண்டையில் வச்சுக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, நல்லா தூங்குங்க, டைமுக்கு தூங்கி டைமுக்கு வந்து ரெகுலராக ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்ணுங்க, நல்லா தூங்கி நல்லா எழுந்துருங்க. அண்ட் அடுத்தது வந்து இந்த சுகர் அதிகமாக இருக்க முக்கியமாக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் ஹெல்த்தியான ஃப்ரூட் ஜூஸ், நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு வீட்டில் வந்து இது கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்க கூட வெடிக்கையாக பேசலாம், பட் ஆனால் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிக்காதது வந்து உங்கள் கல்லுன்னு மறைச்சு வைங்க அப்படின்றது. பட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் பிளேட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபாலோப்பில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த உணவு நம்ம சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிடக்கூடாது, இது நமக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த உணவுலாம் கெட்டது அப்படின்னு தோணுதோ அது கம்மியாக சாப்பிடலாம், இல்லை சாப்பிட்டு தான் அவனும் கம்மியாக சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா அது ரெட் கலர் பிளேட்ல வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன உணவு ஆட்டோமேட்டிக்காக ரெட் நாளே வந்து டேஞ்சர்னு தெரியும். ஸோ அதனால் ஒன்றும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, இல்லை அது கம்மியாக நல்லா சாப்பிடுவீங்க. ஸோ அது ரெகுலராக அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சொன்ன இந்த 11 விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணாமலே கண்டிப்பாக உங்கள் வெயிட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். அண்ட் ஃபர்தராக அதை தவிர்த்து நீங்கள் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் அது இது பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி மேலும் நீங்கள் பண்ணலாம் கூட பண்ணிக்கலாம். பட் இது இந்த 11 ப்ரூவன் ஸ்டெப்ஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் வெயிட்டில். ஸோ அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வரக்கூடிய வீடியோக்கள் என்ன பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சுந்தர முகேஷ்.